வணக்கம் வந்து நம்ம இந்த மோஸ்ட் வெல்கம் டு என்னிடாக்ஸ் இன்றைக்கு நம்ம என்னிடாக்ஸில் ஒரு முக்கியமான செய்தி ஒன்று பார்க்க போகிறோங்க அதாவது இப்போ இந்த ஆன்மீக முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு விருப்பம் இருக்குது பார்த்தீங்களா எதற்காக பிறவா நிலை அடைவதற்காகவும் முன்வினை கருமங்கள் எல்லாத்தையும் தொலைத்து இப்பிறவியில் புதுசாக எந்த விதமான கருமங்களையும் சேர்க்காமல் இருந்து தவம் அப்படிங்கிறத மேற்கொண்டு இறைவனை அடைந்து இறைவனோடு ஒன்றரை கலந்து நிலை அடைய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு நோக்கம் இருக்கு தான் செய்து எல்லாருக்குமே இல்லையா இதற்காக நம்ம நிறைய வழிமுறைகளை நம்ம வந்து பின்பற்றிக்கிட்டே இருக்கும் சமய முறையிலானாலும் சரி இல்லை இந்த தவ நெறியிலானாலும் சரி இந்த யோக பயிற்சியின் மூலமாக சரி ஏதோ ஒரு வழியில் பின்பற்றி நம்ம அந்த ஒரு நிலையை அடைவதற்கு உண்டான ஒரு முயற்சி பயிற்சி அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டு தான் இருக்கும் இது எல்லாமே செஞ்சால் தான் எனக்கு வந்து அந்த ஒரு நிலை வாய்க்குமா அப்படின்னா ஓரளவுக்கு அது உண்மை தான் இல்லைன்னு இல்லை ஆனால் அதற்கு முன்னதாகவும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சில விஷயங்கள் இருக்குது பாருங்கள் அது எளிமையான விஷயம் இறைவனோட வேகமாக நம்மளை போய் கலக்க வைக்கிறதுக்கு உண்டான ஒரு வழி அந்த புரிதல் இருந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம பொறுமையாக ஒரு ஒரு எட்டு எடுத்து வச்சாலும் போ பரவாயில்ல சாமி குடு குடு குடுன்னு நம்ம பக்கத்தில் ஓடி வந்துடும் நம்ம பொறுமையாக தான் போவோம் ஆனால் அந்த இறை தன்மைங்கிறது நம்மகிட்ட பக்கம் வந்துடும் வேகமாக அது எப்படி சராசரியாக நம்மளுடைய வாழ்க்கை வாழும்பொழுதே ஒரு சில செயல்களும் ஒரு சில மனப்பக்குவத்தோடு நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே போதும் இது நடக்கும் இது எதில் இருக்குது தெரியுங்களா ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு நூல் தான் துருக்குறளில் தவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரத்துக்கு கீழே பத்து குரல் இருக்குது நம்ம இன்னைக்கு பத்தையும் பார்க்க போகிறதில்ல நான் ஒன்று ரெண்டு முன்ன பின்ன அப்படி சொல்ல போகிறேன் ஆனால் அது கதை ரூபமாக வர்றக்கேற்ற மாதிரி நான் முன்ன பின்ன அப்படி மாற்றி சொல்ல போகிறேன் ஆனால் புரிஞ்சுக்கேன் இது எதுக்குன்னா இது ரொம்ப முக்கியமாக நம்ம எப்படி அணுகணும் நம்மளுடைய மனப்பாங்க பாங்கும் இந்த வாழ்க்கையை வாழும் பொழுது எப்படி வாழணும் இது ரெண்டை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே போதும் இறைத்தன்மையை நோக்கி நாம் மெதுவாக நகர்வது போல் தெரிந்தாலும் இறைத்தன்மை நம்மை நோக்கி வேகமாக வந்துடும் இதற்காக தான் சரிங்களா ஸோ முதல்ல சரி அப்படி என்ன தாய் அது பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் ஏற்கனவே அந்த அதிகாரத்தின் பேர் தவம் ஏன்னா தவம் செய்தால் தான் இறைவனை அடைய முடியும் ஆனால் இந்த தவம்னா என்ன நம்மளை பொறுத்த வரைக்கும் தவன்னா போய் ஒரு ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடிட்டு இப்படி உட்காந்துக்கிறது தவம் அப்படின்ட்டு ஆனால் வள்ளுவர் அதை வந்து சொல்கிறதில்ல பாருங்களேன் உற்ற நோய் நோற்றல் நோற்றல் அப்படின்னு சொன்னால் பொருத்தல் நடத்தோம் உற்ற நோய் நோயினா உடலுக்கு வரக்கூடிய பாதிப்புன்னு இல்லை துன்பம் அப்படிங்கிறது பொதுவாக எடுத்துக்கலாம் உற்ற நோய் நோற்றல் அப்போ தனக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தை பொறுத்து கொள்ளக்கூடிய மனோநிலை யார் ஒருவருக்கு வாய்க்கிறதோ நல்ல ஒன்று உதவ வார்த்தையே உற்ற நோய் நோற்றல் தனக்கு வரக்கூடிய துன்பத்தை யார் ஒருவன் பொறுத்து கொள்கிறானோ உயிர்க்கு உரு கண் உருனா துன்பம்னு அர்த்தம் சரிங்களா பிற உயிருக்கு இல்லை தன்னுயிருக்கே எந்த விதமான துன்பமும் செய்யாமல் உயிர்க்கு உருகண் செய்யாமை நல்லா புரிஞ்சுக்கேன் உற்ற நோய் நோற்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்குரு இதுதான் ஏன் தவமே வேற ஒன்றும் இல்லைன்ட்டு முதல்ல நமக்கு பிரச்சனை 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 எனக்கு எனக்கு துன்பப்படுத்திட்டே இல்லை இன்னைக்கு இன்னைக்கு உன்னை போக முடிச்சிடறேன் நான் வரக்கூடிய துன்பத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அப்படிங்கிறத நமக்கு ஏற்பட வேண்டும் இந்த உலகம் இந்த உலகம் துன்பம் நிறைந்தது இந்த உலகம் இன்பமும் நிறைந்தது இன்பதுன்பம் அப்படின்னு சொல்லக்கூடியதை சமமாக பார்த்து பழகி அதனோடு வாழ்ந்திருந்தும் கூட அமைதியான மனோநிலையில் வாழ பழகிய ஒருவனே ஞானி அப்படி வாழ பழகியவன் தன் உயிரையும் தன்னையும் எந்த வகையில் துன்பப்படுத்தி கொள்ள மாட்டான் வரக்கூடிய துன்பம் துன்பத்தையும் கூட துன்பம் அப்படின்னு பார்க்காம அதை அனுபவமாக ஏற்றுக்கொண்டு அதை ஒரு பாடமாக வச்சு அதை ஒரு படிக்கலாம் வச்சு தன்னுடைய வாழ்க்கையில் முன்னுக்கு போயிட்டே இருப்பான் பிறரையும் துன்பப்படுத்த மாட்டான் ஏன் தானே அவ்வளோ அமைதியாக இருக்கும்போது அங்கே அன்பு மட்டும்தான் இருக்குது அன்பு இருக்கிற இடத்துல எப்பேற்பட்ட ஒரு துன்பம் வந்தாலும் அது துன்பமாக அவங்களுக்கு தெரியாது அப்படி தவிடுபொடியாகிடும் அப்போ இந்த இடத்துல அன்பு கூடிடுச்சு அன்பு கூடின இடத்துல தன்னையும் அது த பாதிக்க வச்சுக்காது பிற உயிர்களையும் அது பாதிக்க வைக்காது இந்த நிலையில் யார் ஒருவன் இருக்க பழகிறானோ இவ்வளோதான் ஏன் தவான்ட்டு இருக்கும் எனக்கு இப்போ தெரியலைங்க இந்த நிலை நீங்கள் சொல்கிறது கடினமாக இருக்குது என் வீட்டுக்கார எனக்கு பிரச்சனை என் பொண்டாட்டி எனக்கு பிரச்சனை பிள்ளைகளால் பிரச்சனை சொந்தம் மந்தம் எல்லாேருனாலேயும் பிரச்சனை வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இதெல்லாம் இப்படியெல்லாம் இருக்கும்போது நீங்கள் என்னங்க நீங்கள் இப்படி பாட்டுக்கு அமைதியா இருன்னு சொல்கிறீங்க வரக்கூடிய துன்பத்தை ஏற்றுக்கங்கிறீங்க எப்படிங்க முடியும் லாஜிக்கெலாம் ஏதோ வீடியோ போடுறங்கிறக்கா பேசக்கூடாது திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டார் நமக்கு ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷனில் கஷ்டமாக இருக்குல்ல நியாயம் இந்த கேள்வி வந்து நியாயம் அப்போ இதில் எப்படி நம்ம அந்த மனப்பக்குவத்தை கொண்டு வர்றது அந்த கேள்வி இருக்குல்ல அப்போ தான் நம்மளுடைய சைவ நூற்கு என்ன சொல்லுது சரியை கிரியை யோகம் ஞானம்னு சொல்லக்கூடியது இந்த சரியை அப்படின்னு சொன்னால் என்னென்னா சாமி கும்படியா சாமி கும்புகிறோம் இவ்வளோ தான் நாங்கள் வேறு ஒன்றுமே இல்லை வேற எந்த கேள்வும் இல்லை சாமிகிட்ட கேளு சாமி எதனால அங்கே உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது சரிங்களா போகிறீங்க ஏதோ அந்த உழவார பணி செய்கிறீங்க உழவார பணி செஞ்சுட்டு அங்கே ஏதாவது நம்மளுக்கு சோறு போடுறாங்க வாங்கி சாப்பிட்டுக்கிறீங்க சாமி கிட்ட சாமி இந்த மாதிரி ஆகிப்போச்சு சாமி அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறீங்க இவ்வளோ தான் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் உழவார பணி கூட செய்ய வேண்டாம்ப்பா ஒரு பூ எடுக்கிறீங்க வைக்கிறீங்க அவ்வளோதான் எனக்கு தெரியும் வேறு ஒன்றும் தெரியாது உன்னை எனக்கு இப்படி தான் வழிபட தெரியும் பெரிய பெரியாள் என்னை உனக்கு இப்படி தான் வழிபட தெரியும் சரியா ஏற்றுக்கோ உன்னை காப்பாற்று இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் சரியை இதற்கு பலன் உண்டு அந்த அந்த இடத்தில் அந்தந்த இடத்திற்கு ஏற்றாற்போல் உண்டான பலன் உண்டு இறைநிலையை அணுகுவதற்குண்டான படி சரியை எந்த குழப்பமும் இல்லை எந்த இதுவும் கிடையாது பூ வச்சு சாமி கும்பிட்றப்பா அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது சாமி என்னை ஒரு நல்ல நிலமையில கொண்டு வந்து நிறுத்து இந்த உலகம் வந்து கஷ்டமாக இருக்குது எனக்கும் துன்பமாக இருக்குது ஒரு அமைதியான ஒரு மனோநிலையில் நான் போவதற்கு உண்டான ஒரு வழியை காட்டு சாமி அவ்வளோதான் சரியை சரிங்களா இப்போது இப்பிறவை முழுக்க சரியையும் செஞ்சிடலாம் இல்லை இப்பிறவையிலேயே நமக்கு ஒரு முதிர்ந்த ஒரு பக்குவம் வரும்பொழுது நம்ம கிரியைக்குள்ளேயும் போயிடலாம் சரிப்பா ரவையில் முடியல சரியை அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு மனப்போக்கும இருக்குது இதில் சேர்த்து வைத்த அந்த புண்ணியம் அந்த மனோநிலை அமைதியானதுன்னு இருக்கு பாருங்கள் அந்த அமைதியான மனோநிலை நம்மளை இந்த உடல் விட்டு இந்த உயிர் பிரிஞ்சோன்னு ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டே நிறுத்தும் சும்மா அப்படி நம்ம ரேண்டமாக ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி இல்லாமல் சிவலோக பதவி அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டே நம்மளை நிறுத்தும் அப்புறம் அதற்கு உண்டான காலமெல்லாம் கழிச்சதற்கு பிறகு இருந்தே நம்ம மேலே போகிறதுனாலும் போகலாம் இல்லை கீழே வந்து நம்ம மேலே போகிறதுனாலும் போகலாம் ஆனால் என்ன இப்போ நீங்கள் சரியை அப்படிங்கிறதுல சாமியே சாமி மாதிரி இவ நினச்சிட்டு கும்பிட்றீங்க பூ வச்சு வழிபடணும் அவ்வளோதான் எனக்கு விளக்கு பார்த்து வைக்கிறேன் பூ வைக்கிறேன் இவ்வளோ தான் எனக்கு தெரியும் போதும் சரிங்களா இதை பண்ணிட்டீங்க அடுத்த பிறப்பு எடுக்கிறீங்க இப்போ நீங்கள் எங்கே காலை வைப்பீங்கன்னா கிரியை அப்படிங்கிறதுக்குள்ளே காலை வைப்பீங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு பூஜை செஞ்சோம் அந்த பூஜையை ஏன் செஞ்சோம் எப்படி செஞ்சோம் எப்படி செய்யணும் எப்படி செய்தால் பலன் கிடைக்கும் இந்த பூஜை முறை ஏன் இப்படி இருக்குது இந்த பூஜை முறை ஏன் இப்படி இருக்குது இந்த தெய்வம்னா என்ன அந்த தெய்வம்னா என்ன இதை எப்படி அணுகுவது இதுபோல் இருக்கக்கூடிய நிறைய வழிமுறைகள் இருக்குது பாருங்கள் அதை ஒன்று ஒன்றையும் உங்களால் பிடிச்சிக்க முடியும் அப்போ அதில் ஒரு தீர்க்கமாக நீங்கள் பிடிச்சிக்கிறீங்க ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்குமே சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு சிவனை நீங்கள் வழிபடுறீங்கன்னு வச்சுக்குவோம் சரிங்களா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நீங்கள் யாரை வழிபட்டாலும் சரி சிவனை வழிபடுறீங்கன்னு வச்சுக்குவோம் அப்போ தெய்வம் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரு உரு கொடுத்துட்டீங்க அந்த உருவை கொடுத்ததற்கு பிறகு அந்த தெய்வத்தை நோக்கி நீங்கள் செல்வதற்குன்னு ஒரு வழிமுறைகள் பெரியவர்கள் கொடுத்து வச்சுருக்காங்க முதல்ல பூ வச்சு கும்பிட்டா போதும் இன்னும் கொஞ்சம் வேகமான ஐயா அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகிறோம் இப்போ இந்த வழிமுறைகளை பின்பற்றுறேன் இது கிரியை இப்போ என்ன ஆகுதுங்க மனம் இன்னும் கூட பலப்படுது அப்போ மனம் இன்னும் கூட பலப்பட்டு நிற்கும் பொழுது நம்மளுடைய அந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ஒரு நிலைப்படும் ஏற்கனவே மனதில் அமைதி இருக்குது அந்த அமைதி இன்னும் பெருசாக ஆரம்பிக்கும் அப்போ இன்னும் அந்த அமைதி பெருசாக ஆரம்பிக்கும் பொழுது ஒரு நோக்கோடு நின்று எந்த விதமான ஒரு பிசகம் இல்லாமல் நாலு பேர் வந்து இதை விட பெட்ரு எங்கட்டும் ஒன்று இருக்கு இருக்கட்டும் பரவாயில்ல எனக்கு விதிக்கப்பட்டதும் எனக்கு பிடித்ததும் எனக்கு வந்து சரின்னு படக்கூடியது இது இது போல பிற நிறைய விஷயங்கள் இருக்குது அது அவரவருக்கு சரி எனக்கு இது சரின்னு பட்டுது நான் இதை மட்டும் தீர்க்கமாக நான் வந்து செய்கிறேன் அவ்வளோதான் இதை தொடர்ந்து செய்யும் பொழுது இதுலேயும் புண்ணியத்தை ஈட்டுவோம் சரிங்களா இப்போ இந்த புண்ணியன்னு சொல்லக்கூடியது என்ன நம்மளுடைய ஆன்ம ஞானம் அறிவு அப்படிங்கிறது முதிர்ச்சி அடையுது இதுதான புண்ணியம் வேறு ஒன்றும் இல்லையே நம்மளுடைய அறிவினுடைய முதிர்ச்சி இறைவன் அப்படின்னு சொன்னால் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்குன்னானு ஒரு நிலை அப்படிங்கிறது வாய்க்கு சரி அப்போது இந்த வழிமுறைகளின் மூலமாக இப்போ சரியையும் செய்கிறோம் கிரியையும் செய்கிறோம் இப்போ ரெண்டுமே நமக்கு வந்து கை பெற்றுச்சு சரிங்களா ஒன்றுக்கு வந்துட்டோம்னா முன்னாடியே கையை விட மாட்டோம் ரெண்டும் அடிஷ்னலாக இப்போ செய்ய ஆரம்பிப்போம் இதற்கு ஒரு புண்ணியம் சேர்த்துக்குவோம் இப்போ இந்த நிலையிலிருந்து இப்பிரவிதனே நல்ல மூர்க்கத்தனமாக இருந்து நீங்கள் ஒரு வேலையை செஞ்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இதிலிருந்து அப்படியே யோகம் அப்படிங்கிறதுக்கு போயிடலாம் இல்லையா அதற்குள்ளே கூட்ட விட்டு மறுபடியும் உயிர் பிரிஞ்சிருச்சு இப்போ மறுபடியும் இந்த புண்ணியத்திற்கு போல ஒரு நல்ல பதவி அப்படிங்கிற நமக்கு கிடைக்கும் அந்த நல்ல பதவியை வாங்கிட்டு பிறகு அங்கிருந்து இருந்தே மேலே போகலாம் இல்லை அங்கேருந்து திருப்பியும் கீழே வந்து மேலே போகிறனாலும் போலாம் நோ இஷ்யூஸ் சரிங்களா இப்போ அங்கேருந்து மறுக்க கீழே வர்றீங்கன்னு வச்சுக்குவோம் சரிங்களா இருந்தே மேலே போனால் சுகமாக இருக்குது நம்ம ஏன் எப்போ பார்த்தாலும் சுகத்தையே பார்த்துட்டு இருக்காட்டி பூமியே வச்சுக்குவோமே இங்கே இன்பது இன்னமும் கலந்துருக்கக்கூடிய இடம் இல்லையா இதையே ஒரு எடுத்துக்காட்டாக வச்சுக்குவோம் இப்போ அங்கேருந்து மறுக்க கீழே கிளம்பி வந்துட்டீங்க இப்போ உங்களுக்கு ஒரு பூ ஒரு சாமி கும்பிட்ணுங்கிற ஞாபகமும் இருக்குது அந்த சாமியை எப்படி கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு வழியும் உங்களுக்கு தெரியுது இப்போ இதில் இருந்து அப்படியே ஆரம்பிப்பீங்க ஆரம்பிக்கும் பொழுது இதற்கு மேலே வேறு என்னமோ இருக்கே இது இன்னும் எப்படி கொண்டு போகலாம் இது இது டிஃபால்ட்டாக உள்ளே இருக்கும் அந்த டேட்டா உள்ளே இருக்கும் அதுதான் அதில் பியூட்டியே நம்மளுடைய பிறப்பினோட பியூட்டியே அதுதான் இப்போ அடுத்து எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது யோகம் அப்படின்னு இப்போ நம்ம இந்த சரியை கிரியை செய்யாமட்டும் இங்கேன்னு ஒரு குதி குதிக்கிற பாருங்க நிறைய பேர்த்துக்கு அது வாய்ப்பதில்லை கடினமாக இருக்குங்களே காரணம் என்னென்னா நீங்கள் இன்னும் முன்னாடியே பெண்டிங் வச்சிருக்கிறீங்க ஒரு சிலருக்கு வாய்க்கு அவங்களுக்கெல்லாம் நல்ல இது கிடைக்கிதுன்னு நமக்கு கிடைக்க மாட்டீங்க ஏன்னா நீங்கள் அதை இன்னும் பெண்டிங் வச்சுருக்கீங்க உங்களுக்கு அந்த சரியகிரியினுடைய புரிதல் வந்து அந்த ஒரு அர்ப்பணிப்பு அது வந்துருச்சுன்னா யோகம் தானாக வாய்க்கப்படுது அப்போ நமக்கு எது வாய்க்குதுன்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறோம் இல்லைங்க இதை விட அது பெட்டராக இருக்குது சீக்கிரமாகிடலாமா போகலாம் ஆனால் அதற்குண்டான தகுதி அப்படிங்கிற நம்மகிட்ட இருக்கணுமே இருந்தால் போகலாம் இல்லையா ஸோ அதனால் நம்ம எந்த இடத்துல இருக்கோங்கிறத ஒத்துக்கிட்டு அந்த நிலையை பிடிச்சிக்கிட்டே மேலே போகணுன்னு அடுத்தடுத்து வந்துடலாம் இப்போ இந்த இடத்துல யோகம்னு சொல்லும்பொழுது என்ன ஆகுது இங்கே தாங்க நீங்கள் பயிர் இப்போது ஒரு ஒரு முக் முக்கிய முக்கிய ஒவ்வொரு பயிற்சிகள் பேர் வச்சு பண்ணுறீங்கல்ல முத்திரை வைப்பது ஆசனங்கள் போடுவது புருவமத்தி தியானம் வாசி சகசரார தியானம் இரு இதய தியானம் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்குது இது போல் இருக்கக்கூடிய மூச்சு பயிற்சி நாடி சுத்தி பிராணாயாமம் இதெல்லாம் இருக்கு வரீங்க இதெல்லாம் இந்த யோக பயிற்சிக்குள்ளே வர்றது அப்போ இந்த யோக பயிற்சிக்குள்ளே என்ட் ஆகும்பொழுது மனக்கட்டுப்பாடு ஏற்கனவே வந்துருச்சு கிரியிலேயே மனக்கட்டுப்பாடு வந்துருச்சு இந்த யோக பயிற்சியில் வரும்போது அது இன்னும் மூர்க்கத்தனமாக இருக்கும் அப்போ ஈடுபாடோடு இருக்கும் அப்போ இந்த மூச்சும் அடங்கும் மனமும் அடங்கும் ஏன்னா மூச்சும் மனமும் பாம்பு மாதிரின்னு வந்துருக்கும் இது ரெண்டில் எதை ஒன்று அடக்குனாலும் அடுத்தது தானே அடங்கிடும் அப்போ நான் மூச்சு அடக்கிறேன்னா மனசு அடக்கிறேனாங்கிற ஒரு முடிவுக்கு இந்த இடத்துல தான் டெசிஷனே வரும் அப்போ இந்த பயிற்சிகளோடு ஒன்றியந்து இருக்கும் பொழுது இதற்கு அபரிமிதமான சக்தி உண்டு நல்லா புரிஞ்சுக்கங்க இதுக்கு அபரிமிதமான சக்தி உண்டு இறைவனுக்கு ஒப்பாக போகக்கூடிய ஒரு இடம் இன்னும் இறைவனாக நீங்கள் மாறல இறைவனோட ஒன்றடை கடக்கலை இறைவனுக்கு ஒப்பாக போகக்கூடிய இடத்திற்கு உங்களை இது கூட்டிகிட்டு போகும் அந்த அளவுக்கு இதனுடைய வலிமை யோகம் அப்படிங்கிறதுடைய வலிமை வந்து ரொம்ப அதிகம் இப்போ வரைக்கும் ஞானம் பிறக்கல நமக்கு நல்லா புரிஞ்சுங்க இறைவனுக்கு ஒப்பாக போகக்கூடிய அந்த ஒரு நிலை வரைக்கும் போயிடுறோம் எல்லாமே என்னென்னு தெரியுது பட் இன்னும் அந்த பூரணத்தன்மை அப்படிங்கிற நமக்கு வரல இப்பிறவியில் நல்ல மூர்க்கத்தனமாக அதையும் பயிற்சி வேணுன்னா ஞானமானது வாய்க்கும் இல்லை மறுபடியும் ஒரு ஒரு சா கூட்டை விட்டு உயிர் பிரிஞ்சிருச்சு இப்போ நமக்கு ஏற்கனவே ஒரு நல்ல நிலை இருக்குது இப்போ டிசிஷன் நான் எங்கே போகணும் வேண்டாம்னு நாமே முடிவெடுக்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது இருந்தாலும் இறைவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் நம்ம இருப்போம் இருந்தாலும் அந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சாமி வந்து இந்த ஒரு வேலை இருக்கியா போயிட்டு வா அப்படின்னு சொன்னால் சரி சாமிட்டு கீழே வந்துடுவோம் சரிங்களா எங்கே போகணும்னு சொன்னோமோ அந்த இடத்துக்கு போயிடுவோம் ஆனால் கீழே வந்தாலும் தன் நிலை மாறாதே அவர்கள் இருப்பார்கள் இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த யோகத்தில் வந்து ப்ராப்பராக திளைத்து நின்றவர்களுக்கு இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தன் நிலை மாறாதவர்கள் இருப்பார்கள் முன்னாடி பிறவைகளினுடைய ஞாபகங்கள் மறந்தாலும் கீழே வரும்பொழுது அந்த யோகம் செய்ததனுடைய அந்த தவ பயன் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்களா அதனுடைய இதாக அவர்கள் அதே நிலையோடு அவர்கள் அப்படி இருப்பாங்க இந்த இடத்திற்கு வரும்பொழுது இதை திருப்பவும் இன்னும் ஒரு அந்த யோகத்தை செய்யும் பொழுது இறைத்தன்மை அப்படிங்கிறது ஏற்கனவே இறைவனுக்கு ஒப்புன்னு பார்த்தோம் இப்போ அந்த இடத்துல ஒரு அப்படி மேலே வச்சால் இறைனா என்னன்னு முழுக்க உணர்ந்துருவோம் அதோடு போகும்பொழுது ஞானம் அப்படிங்கிறது பிறக்கும் ஓஹோ இதுதான் ஆதியா இதுதான் இறையா ஸோ இதுதானா அப்படின்னு புரிஞ்சோன்னே இப்போ நம்ம என்ன ஒன்றுவோம் அங்கேருந்து வரக்கு என்னைக்காவது விருப்பப்படுவோமா வரவே மாட்டோம் பேசாமல் அங்கே இதுதான் இறைவனோடு ஒன்றதை கலந்த ஒரு நிலை அதற்கு மேல் நீங்கள் கீழே வரமாட்டிங்க நீங்களும் இறைவனும் ஒன்று தான் அதாவது ஆதி முதல் பிறப்புக்கு முன்னாடி ஒரு நிலைன்னு ஒன்று இருந்ததில்லை அந்த நிலைமைக்கு போயிடுவீங்க மறுபடியும் இலங்கை கீழே வரமாட்டிங்க சரிங்களா பட் வரணும்னு விருப்பப்பட்டால் வரலாம் அந்த ஒரு நிலை பட் யார் இங்கே வரணும்னு விருப்பப்படுவா இன்னும் லூஸ் தன மாதிரி இல்லையா ஸோ கிளம்பி போயிட்டே இருப்பீங்க ஒன்ஸ் அந்த இடத்துக்கு போயிட்டீங்கன்னா டன் இதற்கு ஞானம் வாய்க்க வேண்டும் இன்றைக்கி நிறையா ஞான உபதேசம் அப்படிங்கிறாங்க இல்லையா கேட்டுக்கலாம் நம்மால் பயிற்சி பண்ணி உடனே செய்ய முடியுமானா முடியும் அந்த அளவுக்கு நீங்கள் அதற்கு ஈடுபாடோடு மூர்க்கதனமாக நீங்கள் அதை செய்யணும் செய்கிறீங்களா இல்லையாங்கிறது உங்களுடைய கேள்வி இப்போ நீங்கள் சரியையில் இருக்கீங்களா கிரியையில் இருக்கீங்களா யோகத்தில் இருக்கீங்களா ஞானத்தில் இருக்கீங்களா எந்த நிலையில் நீங்கள் இருக்கிறீங்கிறது நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் இது ஒன்று இதெல்லாம் எதற்காக முன்பார்த்த அந்த குரல் தான் எது தவம் அப்படின்னு சொல்லக்கூடியது மூன்றாவது படிநிலையில் தான் யோகம்னு வரும்போது தவம்னு வருது ஆனால் வள்ளுவர் என்ன சொல்லிட்டாரு உன்னையே நீ பாதிச்சுக்க கூடாது உனக்கு வரக்கூடிய துன்பத்தை பரவாயில்ல அப்படின்னு பொறுத்துக்கக்கூடிய மனோ நிலையில் இருக்கணும் பிற உயிர்களுக்கும் துன்பம் செய்யாத ஒரு நிலையில் இருக்கணும் இதுவே தவம்னர் இந்த ஒரு காரியத்தை செஞ்சால் இந்த நான்கு நிலைகளும் மடமட மடமடான நமக்கு வாங்கப்படுறோம் நமக்கு ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியும் இறைவன் நம்ம இடத்துல ஈஸியாக ஓடி வந்துடுவேன் இதுதான் அந்த குரல் ஒரு தடவை சொல்லிவிட்டு அதை முடிச்சுக்குமா உற்ற நோய் நோற்றல் உயிர்க்குறுகன் செய்யாமை அற்றே தவத்திற்குரு அப்படிங்கிறார் இதுதான் என் தவம்னு சொல்கிறதுக்கு உண்டான ஆதியே இதுதான் ஏன் இதுதான் இதை இதில் நீ ஜெயிச்சுட்டே அப்படின்னு சொன்னால் தவத்தில் நீ ஜெயிச்சிட்டே அப்படின்ட்டார் ஸோ சரியை கிரியை யோகம் ஞானம் எதற்கு நம் உயிரை தான் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு பொறுமையும் அமைதியும் வளர்த்துவதற்கும் பிற உயிர்களுக்கு தீமை செய்யாதிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு மனுவிலையும் வளர்ப்பதற்கும் இது உதவும் ஸோ இப்போ நீங்கள் உங்களுடைய முடிவை நீங்கள் அவசரப்பட்டு ஓ ஆத்தராத்திரமாக ஓடி அதை பண்ணுற இதை பண்ணுறேன்னு ஓடி உங்களுடைய காலத்தை கரைச்சி வீண் பண்ணிக்கணுமா என் நிலை இது தான் எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படிங்கிறத உணர்ந்து அந்த நிலையில் ஸ்திரமாக இருந்து நீங்கள் வந்து முன்னேறி போகிறதுக்கு உண்டான வழியை பார்க்கணுமா அகலக்கால் வச்சு தேவையில்லாமல் கீழே விழுகணுமா ஆழக்கால் வச்சு அதோடைய எல்லை பார்த்து பிறகு அதிலிருந்து ஒரு முன்னேற்றத்திற்காக நீங்கள் போகணுமா இந்த முடிவை இப்போ நீங்கள் தான் எடுக்கணும் ரைட் சரி தான் இன்றைக்கு உண்டான பதிவு